பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிறிஸ்டியன் ஸ்டோரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். போன வாரம் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற ஆண்டவர் மோசேவை அழைச்சதையும் அவங்க பார்வோன்ட்ட போனதையும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இன்னும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலையா? உடனே மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பார்வோன் இஸ்ரவேல் மக்களை அதிக வேலைப்பழுனால கஷ்டப்படுத்தினான். பார்வோன்ட்ட இஸ்ரவேல் தலைவர் அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க, ஆனாலும் அவன் மனசு மாறலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவாக பார்க்க போகிற வேத பகுதி யாத்ராகமம் 5:22 யாத்ராகமம் 8 வரைக்கும். இஸ்ரவேல் தலைவர்கள் பார்வோனை போய் பார்த்துட்டு திரும்பி வந்து மோசேவை திட்டினாங்க. இதுக்கப்புறம் மோசே ஆண்டவர்கிட்ட, ஏன் இந்த மக்களை கஷ்டப்படுத்துறீங்க, எதுக்கு என்ன அனுப்புறீங்கன்னு கேட்டான். அதுக்கு ஆண்டவர், பார்வோனுக்கு நான் செய்ய போறத நீ பாப்ப, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி அவங்கள கானான் தேசத்துக்கு போக பண்ணுவேன், நீ மறுபடியும் போய் பார்வோன்ட்ட பேசுன்னு சொன்னாரு. அதுக்கு மோசே, நான் சொல்றத இஸ்ரவேல் மக்களே கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, பார்வோன் எப்படி கேட்பான்னு சொன்னான். அதுக்கு ஆண்டவர், நீங்க போய் பார்வோனை பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்த அடையாளங்களை செஞ்சு காட்டுங்க. அப்போ ஆரோன் தன்னுடைய கோலை தரையிலே போட்டப்போ அது பாம்பா மாறிச்சு. எகிப்து அரண்மனையில இருந்த மந்திரவாதிகளும் அதே மாதிரி கோல்ல இருந்து பாம்பா வர வச்சாங்க. ஆனா ஆரோனோட கோல்ல இருந்து வந்த பாம்பு மற்ற பாம்புகளை முழுங்கிருச்சு. ஆனா பார்வோன் மோசே சொன்னதை கேட்கல. இப்படி மோசேவும் ஆரோனும் பார்வோனை பார்த்து பேச போகும்போது மோசேக்கு 80 ஆரோனுக்கு 83 இருந்துச்சு. ஆண்டவர் மோசேட்ட, பார்வோன் மக்களை போக விட மாட்டேங்கிறான், அதனால நீ காலையிலேயே எழுந்து பார்வோன்ட்ட போ, அவன் நதிக்கு வருவான், அப்போ நீ அவனுக்கு நதியோரத்துல நின்று ஆண்டவர் தன்னோட மக்களை அவருக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிட சொன்னாரு. ஆனா இதுவரைக்கும் நீங்க கேட்கல, அதனால நான் இந்த கம்புனால நதியை அடிக்கும் போது தண்ணி இரத்தமா மாறும், நதியில மீன்கள் எல்லாம் செத்து போகும், எகிப்து மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்க, அப்போ அவங்க நானே கர்த்தர்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. மோசேவும் ஆரோனும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. மோசே தண்ணிய ரத்தமா மாத்தின மாதிரியே எகிப்து மந்திரவாதிகளும் தண்ணிய ரத்தமா மாத்தினாங்க. பார்வோனோட மனச கடினமாக்கிக்கிட்டான். மோசே சொல்றத அவன் கேட்கல. எகிப்து மக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் நதிய ரத்தமா மாத்தி 7 அப்புறம் ஆண்டவர் மோசேவை பார்த்து, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் பாதிப்பேன், நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும், அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கையறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும், அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் மோசேட்ட, ஆரோன் தன்னோட கம்ப நதி மேல காட்டும் போது தவளைகள் எகிப்துக்கு வரும்னு சொன்ன மாதிரியே அவர்களும் செஞ்சாங்க. ஆரோன் நதியில இருந்து தவளைய வர வச்ச மாதிரியே எகிப்து மந்திரவாதிகளும் செஞ்சாங்க.
பார்வோன் ஆரோனையும் மோசேயும் கூப்பிட்டு, இந்த தவளைகள் எல்லாம் என்னையும் என் மக்களையும் விட்டு போகும்படி ஆண்டவர்கிட்ட கேளு, நான் மக்களை போக விடுறேன்னு சொன்னான். அப்போ மோசே, நான் தவளைகளை நதியில மட்டும் இருக்கிற மாதிரி செய்யறேன், ஆனா எப்ப மக்களை விடுவீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டான். அதுக்கு பார்வோன் நாளைக்குன்னு சொன்னான். மோசே ஆண்டவர்கிட்ட தவளைகளை போக வைக்கும்படி கேட்டான். மோசே கேட்ட மாதிரியே நதியை தவிர மத்த இடத்துல இருந்த தவளைகள் எல்லாம் செத்து போச்சு. செத்து போன தவளைகளை குவியலா குவிச்சு வச்சாங்க. அதனால அந்த இடம் முழுவதும் நாத்தம் எடுத்தது. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு பார்த்த பார்வோன் தன்னோட மனச கடினப்படுத்திக்கிட்டு இஸ்ரவேல் மக்களை போக விடல. அப்போ கர்த்தர் மோசேட்ட, நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் வேண்களாய் போம் என்று சொல் அப்படின்னு சொன்னாரு. ஆரோன் ஆண்டவர் சொன்ன மாதிரியே தன்னோட கம்பை நீட்டி பூமியில அடிக்கும் போது பூமியிலிருந்து புழுதி அழுக்கு எல்லாம் பேன்களா மாறுச்சு. அது எகிப்தியரையும் அவங்க மிருகங்களையும் கஷ்டப்படுத்துச்சு. எகிப்து மந்திரவாதிகளும் ஆரோன் செஞ்ச மாதிரியே செஞ்சாங்க. பார்வோன் மோசே சொன்னபடி கேட்கல. உடனே மோசேட்ட நாளைக்கு காலையில எந்திரிச்சு பார்வோன் நதிக்கு வரும்போது அவனுக்கு முன்னாடி நின்னு, எங்க மக்களை போக விடலனா ஆண்டவர் உங்க மேல நிறைய வண்டுகளை அனுப்புவாரு அப்படின்னு சொல்ல சொன்னாரு. அப்படியே மோசே சொன்னான். ஆண்டவர் சொன்ன மாதிரியே கொத்து கொத்தா வண்டுகளும் வந்துச்சு. இந்த வண்டுகள்னால எகிப்து தேசம் நாசமாயிருச்சு. அப்போ பார்வோன் மோசேவையும் ஆரோனையும் வர சொல்லி, நீங்க உங்க தேவனுக்கு இங்கேயே ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு மோசே, அப்படி இல்லை, ஆண்டவர் எங்களை 3 நாள் டிராவல் பண்ணி பாலைவனத்துல அவர்களுக்கு ஆராதனை செய்ய சொல்லியிருக்காருன்னு சொன்னான். அப்ப பார்வோன், நீங்க பாலைவனத்துல ஆராதனை செய்யறதுக்கு நான் உங்களை அனுப்பி விடுவேன், ஆனா ரொம்ப தூரம் போக கூடாதுன்னும் எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னும் கேட்டான். மோசே அங்கிருந்து கிளம்பி ஆண்டவர்கிட்ட வண்டுகள் போக வைக்கும்படி ஜபம் பண்ணனான். ஆண்டவரும் மோசேக்காக அந்த வண்டுகளை எகிப்திலிருந்து போக வச்சாரு. பார்வோன் இந்த முறையும் தன்னோட மனச கடினப்படுத்திக்கிட்டு மக்களை போக விடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இஸ்ரவேல் மக்களை பார்வோன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய விடாததுனால ஆண்டவர் எகிப்து மக்கள் மேல என்ன என்ன வாதைகளை கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்வோன் மனசு மாறி இஸ்ரவேல் மக்களை அனுப்பி விடுவானா? இதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் வரை காத்திருக்கவும். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வர ஸ்டே டியூன் டு தமிழ் கிறிஸ்டியன் ஸ்டோரிஸ்.